என்னோட டீம் இங்கே பசங்க டூ டீம் வேலையில் இருக்கிற குட்டீஸ்க்கும் எல்லாருக்குமே டைரக்டர் சார் அஃப்கோர்ஸ் பாண்டிராஜன் சார்னால தான் இதெல்லாமே நடந்து ஆரம்பிச்சது. டூடியோட முதல் அடையாளமாகவே ஹைக்கு தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட் பாண்டிராஜன் சார் நான் தேங்க் பண்ணிவிட்டு அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை சார்ந்தவங்களுக்கும் புகைப்பட நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை மீடியா பேருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானும் உங்களெல்லாம் சந்திச்சு. சென்னைக்கு வந்து என்ன அடையாளம் இருந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியல. மேபி டிசம்பர் சீசன் கச்சேரி சொல்லலாம், பீச்சாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம கல்ச்சர் சொல்லிட்டு இருக்கலாம். பட் டோட்டலாகவே இந்தியா ஃபுல்லாக திரும்பி பார்க்குற மாதிரி, அத்தனை பேரும் திரும்பி பார்க்குற மாதிரி, இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சென்னை ஃப்ளட்ஸ் வந்து சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு புது அடையாளத்தை நிச்சயமாக கொடுத்துருக்கு. அந்த வாலண்டியர்ஸ்னால ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா நாங்கள் இருக்கோம், ஒருத்தர் கஷ்டம்னு தனியாக ஒருத்தர் கஷ்டப்பட அவசியம் இல்லை, எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு ஒரு போர் குணத்தோட வெளியில் வந்த அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் நான் வந்து நான் மறுபடியும் நினச்சி பார்க்குறேன். நிறையா பேர் பேசியிருக்கலாம், பட் எனக்கு தான் முதல் வாய்ப்பு அவங்கள பற்றி பேசுறதுக்கு. ராதாமாலேருந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் மறுபடியும் பால் பாக்கெட் போட்டு, பெரியவங்க இருக்காங்களா அவங்க சாப்பாடு இருக்கான்ட்டு கழுத்தளவுக்கு தண்ணியில் போய் பார்த்த ராதாமாலேருந்து முகமத் யூனஸ் அவங்க ஒரு தம்பதி வந்து ப்ரெக்னன்ட் ஆனாங்க, டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ண முகமத் யூனஸ் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது, பெண் குழந்தைக்கு வந்து யூனஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த நண்பர்லேருந்து மற்றவங்களுக்கு உதவி உயிர் இழந்த வரத்துலேருந்து அத்தனை பேரையும் நான் நினச்சி பார்க்குறேன். முகம் தெரியாத ரியல் ஹீரோஸ் அத்தனை பேருக்கும் முதல் தலை வணங்குறேன், அவங்களோடக்கு மனதார என்னோடய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையோட புது அடையாளமாக இவங்க ஆகிட்டாங்க, சென்னைக்கு புது அடையாளம் இவங்க எல்லாருமே தேடி கொடுத்துருக்காங்க. ஸோ லாட் இஸ் ஹேப்பனிங். அடுத்த கட்டமாக வந்து அகரம் சார்பாகவும் நிறைய பேர் கூட சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கணும். மும்பையில் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, பட் அடுத்த நாள் பார்த்தா ட்ரெயின்லேருந்து பஸ்லேருந்து டிராஃபிக்லேருந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த டே டு டே லைஃப் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் எனக்கு வந்து ஃப்ளட்ஸை பற்றி வெளியில் பேசுகிறதா இல்லை பசங்க டூ பற்றி பேசுகிறதா, ஏன்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துட்டுருந்தது, எதை பற்றி பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கமே மனசில் இருந்துச்சு. இப்போது அதுக்கான நாள் வந்தாச்சு, 23rd, 24th வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியாச்சு. எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க ஏன் கம்மியாக பேசுகிறீங்க படத்தை பற்றி அப்படின்ட்டு, இது ஒரு மனசில் இருந்தது ஒரு காரணம் நிச்சயமாக. பட் இது மறுபடியும் 2D என்டர்டெயின்மெண்ட்க்கு முதல் அடையாளமாக இருக்க வேண்டிய படம். தேங்க்ஸ் டு பாண்டியராஜன் சார், கோவாவில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது கொஞ்சம் கூட தயக்கம் காமிக்காமல் நாங்கள் தேடிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் எங்கேயோ நடக்காமே இருந்தது, நான் வரட்டுமா நேரில் வரலாமா கதை சொல்லாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு அன்றைக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்த அவரோட பெரிய மனசுக்கு நான் தேங்க் பண்ணோம். ஷூட்டிங் அப்புறமா தான் நான் கதை கேட்டேன், பட் அப்போவே இந்த படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. 2D என்டர்டெயின்மெண்ட்லுமே சின்ன ஒரு குழந்தைகள் சார்ந்த படமாக இருக்கலாம், ஃபேமிலி சொசைட்டி சார்ந்த படங்களாக இருக்கலாம், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஒரு முழு பேக்கேஜாகவே வந்து இந்த படம் வந்து எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தீங்க அப்படிங்கிறத தான் அந்த கேள்வி கேட்டேன். கேட்டால் ஒரு 3-4 இயர்ஸ் இந்த படத்துலேயே நினச்சிட்டு இருந்தேன், இந்த படத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் சேகரிச்சினாரு. அவருக்கு தான் ஆக்சுவலாக இன்னுமே சேலஞ்சிங், ஒரு பசங்கன்னு ஒரு படம் எடுத்து நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கிட்டு மறுபடியும் சில்ட்ரன்ஸ் ஜேர்னல் ஒரு படம் பண்ணுறது வந்து அவருக்கு தான் முக்கியமாக ரொம்ப சேலஞ்சான விஷயம். அப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து படத்தை வெளியிடலாம்னு சொன்னது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். So I was readily, immediately willing to be with him. Childhood days தான் நான் நினச்சி பார்க்குறேன், எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. அப்பா அம்மா வந்து நிறைய நேரம் என் கூட இல்லை அப்படின்னு நான் கோச்சிட்டு இருந்திருக்கேன், பட் இப்போ அப்படி இல்லை. பசங்க தே ஆர் வெரி வெரி டிமாண்டிங், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் தெம். மேபி நிறையா பிஸியாக இருக்கிற அப்பாக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், பட் அம்மாக்களுக்கு தான் தெரியும் ஹவு மச் டைம் எவ்வளோ எஃபர்ட் வந்து அம்மாக்கிட்ட அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நாங்கள்லாம் தெருவில் கிரிக்கெட் விளையாட்டு இருப்போம், வெளியில் போய் விளையாடுவோம், லாட் ஆஃப் டைம் அவுட் சைட் ஹவுஸ். பட் இப்போ அது இல்லை, எல்லாருமே வந்து ரூம்குள்ளே தான் வந்து அடைச்சி வச்சிடறோம். அந்த ரூம்குள்ளேயே வந்து அவங்க ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து சொல்கிற ஒரு அழகான ஃபில்மாக தான் வந்து நான் பசங்க டூவை பார்க்குறேன். சிட்டி லைஃப் எல்லா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கப்புள்ஸும்
இருக்கிற குழந்தைகளுக்கும் அவங்களோட வாழ்க்கைய எவ்வளோ அழகா கிறிஸ்மஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். மோர் தென் டீச்சிங், இது வந்து பார்க்குற பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கு. பாடம் எடுத்து சொல்லி கொடுக்குற மாதிரி, ஸ்லேட் எடுத்து குச்சி எடுத்து சொல்கிற மாதிரி இல்லாமல் இது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படி இப்படி இருக்கலாமே அப்படின்ட்டு நிறைய அவென்யூஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுற ஒரு ஃபில்மாக நான் வந்து பசங்க டூவை பார்க்குறேன். பண்டிகை சார் சொன்ன மாதிரி வந்து யாருமே பணத்துக்காகவோ இல்லாட்டி ஒரு அசோசியேஷனுக்காகவோ பார்க்காம இந்த ப்ராஜெக்டில் நான் வந்து ஐ ஹாவ் டு பி எ பார்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கண்மணி பாலசாரிலிருந்து, அருள்லேருந்து, பிரவீன்லேருந்து அத்தனை பேருமே வந்து ஒன்று செய்திருக்காங்கன்னா ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த படம் வந்து சும்மா ஆரம்பித்தாங்க, ஒரு 4 மாதம் 5 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஐ திங்க் லிட்டில் மோர் தேன் 1 இயர், 1.5 இயர் வந்து அந்த பாய்ஸ் எல்லாருமே நிஷேஷ்லேருந்து ஆரூஷ், வைஷ்ணவி, தேஜஸ் எல்லாமே வந்து ஒரு 1.5 வருஷமாவது அவன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு, ஷாப்பிங் ஆஃபீஸ் போயிட்டு, பீச்சுக்கு போயிட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு, வீடியோ எடுத்துட்டு, எவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆக முடியுமோ ஒரு ஷூட்டிங் அட்மாஸ்ஃபியருக்கு, கேமராக்கு எவ்வளோ பழக்கப்படுத்த முடியுமோ அந்த ட்ரைனிங் முதற்கொண்டு இட் வாஸ் ஆல் ப்ராப்பர்லி இன்ஜினியர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 வருஷமாக இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜாவது வந்து நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஏன்னா நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி படம் பண்ணுறோம், எல்லாத்தையும் உள்ளே வச்சிட முடியுமா, எனக்கு ஆசையாக இருக்குது, நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், என் பொண்ணுக்கே வந்து இது நடந்திருக்கு. எவ்ரி கிட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு வீட்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குதே, நம்ம ஒரு பெரிய ஸ்கூல் சொல்கிறோம், சென்னை சொல்கிறோம், சொசைட்டி சொல்கிறோம், இந்த இருக்கிற ஜென்ரேஷன் என்ன அப்சர்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறோம், எவ்வளோ பேர்கிட்ட பேசலாம்னு சொன்னால் கூப்பிட்டு சார் எல்லாரையும் கூப்பிடுங்க பேசலாம் அப்படின்ட்டு லாட் ஆஃப் சைல்ட் கவுன்சிலிங் பீப்புள், லாட் ஆஃப் டீச்சர்ஸ், லாட் ஆஃப் பேரண்ட்ஸ், பிரின்சிபல்ஸ், சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே வச்சு ஒரு பால் ரூமில், தாஜ் பால் ரூமில் வந்து ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. மறுபடியும் கதை சொன்னார், ஒரு 7 வாட்டி கதை சொல்லியிருப்பார். எல்லாரும் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் எடுத்துருந்தாங்க, இப்போ ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் இவ்வளோ சார் இவ்வளோ இருக்குது சார் சொல்லி எடுத்தாங்க. மேம் நான் இதெல்லாமே நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு மகாபாரதம் மாதிரி ஒரு 2000 பேஜ் இருக்கும். அதை வந்து ஒரு ஒரு பெரிய ரிசர்ச்சர் பண்ணதை வந்து காமிச்சார். எவ்வளோ ஒரு படத்தில் வைக்க முடியும்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எவ்வளோ என்டர்டெய்னிங்காக, எவ்வளோ லைட் ஹார்ட்டடாக, பட் ஒருத்தங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி கன்வே பண்ண முடியுமோ அப்படி உருவாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். பசங்கட்டும் தேங்க்ஸ் டு ஆல் த கிட்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க அதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்களே சொந்த டயலாக் திடீர்னு ஒன்று எடுத்து போடலாம், அதுக்கும் ரெடியாக இருக்கணும். இட் வாஸ் வெரி வெரி கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் ஒரு 250 பேர் பார்த்துருப்பேன். இவ்வளோ பேர் வேணுமா ஒரு படம் எடுக்கிறதுக்கு? சுற்றி வந்து நான் 300 பேர் இருக்காங்களே, ஒரு ஷூட்டிங் ஒரு நாள் ஷூட்டிங் இவ்வளோ பேர் தேவையா அப்படின்னு நினச்சிருக்கும் போது பாண்டியராஜன் சார் ஷூட்டிங் போனால் ஒரு 18 பேர் இருப்பாங்க, ஒரு 22 பேர் இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. பிந்து மாதிரி பார்த்தா கோலம் போட்டுட்ருக்கோம், இந்த அடுத்த சீனுக்கு கோலம் வேணும் சார், கோலம் போட்டுட்ருக்கோம், உட்காந்துக்கிட்டு கிளாப் அடிக்கும். அதே மாதிரி தான் வித்யாவும், எவ்ரிபடி எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. முனிஷ்காந்த்லேருந்து கார்த்திக்லேருந்து ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் பெரிய அட்மிரேஷன் ஃபார் பாண்டியராஜன் சார் டயலாக்ஸ். ஏன்னா ஒரு படத்தில் நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கோம், எல்லாத்தையுமே மறக்கடிச்சு ஒரு கடைசி 5 நிமிஷத்தில் வந்து ஒரு ஒரு டயலாக் போஷன்னா அது ஃபுல் படத்தை மறக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் இருக்கும், ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். அவரோட படங்கள் எல்லாமே வரிசையாக அப்படி நடந்திருக்கு. இந்த படத்துலையும் டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டயலாக்ஸாக வந்து நிறைய படங்கள் பார்த்துக்கலாம். பட் அவரோட எழுத்து, அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப யூனிக்கானது. பசங்களுக்கு வந்து மனசில் மதிப்பெண்களை விதைக்கிறத விட மதிப்பான எண்ணங்களை தான் விதைக்கணும் அப்படின்னு சொல்கிற டயலாக்ல இருந்து சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து ஒரு 70 கிலோ உருவம், ஒரு 10 கிலோ உருவத்தை அடிக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை இல்லை அப்படின்னு சொல்கிறதுலேருந்து நிறையா இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி தான் ஏன்னா என்னோடய முகத்தை யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சேன். பட் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். உள்ளே போனதுக்கப்புறமா என்ன ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஒரு நாகேஷ் சார் மாதிரியும், ஒரு ராபின் வில்லியம்ஸ் மாதிரியும், ஒரு ஜிம் கேரி மாதிரியும் திடீர்னு வந்து இட் வாஸ் டிமாண்டிங் டு டூ சம்திங் லைக் தட். நான் ஒரு குழந்தைய வந்து சட்டன் எப்படி சிரிக்க வைக்க முடியும், சட்டன் எப்படி உங்களை பிடிக்க வைக்க முடியும் அப்படிங்கும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். நரேக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெருக்கேற்றலாமோ அதை வந்து அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாரு. பாலாஜி சார் நான் தேங்க் பண்ண சிஜி சைட்லேயும் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ண முடியும், எவ்வளோ நீட் ஆஃப் தி ஆர்ன்னு பார்த்தா எவ்வளோ அழகாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா வேலைகளும் வந்து இந்த டீம் பண்ணியிருக்கு. எடிட்டர் பிரவீன்லேருந்து எல்லாருமே இந்த படம் இப்போது உருவாக்கிறதுக்கு அழகான காரணம் வந்து மொத்த டீமும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து டூடியோட ஃபஸ்ட் அடையாளம் இருக்க வேண்டியது. 36 வயதுலேயே வந்துருச்சு, நல்ல இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு கண்டினியூ அந்த ஒரு சின்ன ஒரு பிராண்டை வந்து கண்டினியூ பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப சரியான படம் பசங்கட்டும்.
அண்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அசோசியேட் பண்ணிக்கிட்ட என்னோட டியர் டியர் ஃப்ரெண்ட் மதனுக்கு நான் வந்து நான் தேங்க் பண்ணுறேன். எப்படி எனக்கு இது புது முயற்சியோ, நான் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பர்சன் கிடையாது, ஒரு டைமில் ஒரு விஷயம் பண்ண முடியும். டூ டி பண்ணும்போது வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஆக்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒரு உலகம். ஃபஸ்ட் படம் முடிஞ்சது வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ்க்கு நான் தேங்க் பண்ணேன் 36 வயதுலேருந்து. அதே மாதிரி இதையும் முழு பொறுப்பு எடுத்துகிட்டு பண்ணது வந்து பாண்டியராஜன் சார். ப்ரொடக்ஷன் எப்படி, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ அனதர் வெரி டிஃப்ரெண்ட் கேம். ஸோ எனக்கு வீக்லியே எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஞானவேலுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஸோ இந்த படம் இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டோட 24th ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ஷோ இருக்குது, தயவு செஞ்சு எல்லோரும் வாங்க, படம் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் கொடுங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஐ திங்க் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் ஃபார் கிட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பேரண்ட்ஸ். நிறைய ஜான்ரா இருக்குது, எல்லாம் தட்டி பார்த்தா வந்து ஒரு 18 வயசுல 30 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய படங்கள் இருக்கக்கூடிய, குழந்தைகளுக்கோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ ரொம்ப கம்மியாக தான் படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ திங்க் என் சைட்லேருந்து எங்கள் சைட்லேருந்து இந்த எஃபர்ட் எடுத்திருக்கோம், பட் வி நீட் லாட் லாட் ஆஃப் சப்போர்ட். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செஞ்சு கேளுங்க, வீல் பி ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச்.